உலகம் புத்தாக்க இந்திய கலையகம் பெருமையுடன் படைக்கும் கலைத்தோரிகை தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி 2020. இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்பது நான் அமராவதி. நான் கலையரசி. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இந்த கார்டன்ஸ் பை தி பேல நிகழ்ச்சிய படைக்க இருக்கிறோம். எங்க நிகழ்ச்சியில 5 முதல் 90 வயது வரை உள்ள கலைஞர்கள் பங்கேற்க போறாங்க, உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்க போறாங்க. கலையரசி, இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இந்த தடவை நம்ம முதல் முதல நிகழ்ச்சி படிக்கிறோம். ஆமா, இந்த நிகழ்ச்சியில என்னென்ன அங்கங்கள் இருக்கு அப்படி கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில ஆடல், பாடல், நகைச்சுவை, தன்முனைப்பு பேச்சு, பேட்டியங்கன்னு நிறைய இருக்கு. அப்படியா? அப்ப நம்ம போய் நிகழ்ச்சியை பார்க்க போலாமா? போலாமே. தாம் சிங்கப்பூர் குடிமக்களாகிய நாம் இனம், மொழி, மதம் ஆகிய வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு நம் நாடு மகிழ்ச்சி, பலம், முன்னேற்றம் ஆகியவற்றை அடையும் வண்ணம் சமத்துவத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்ட ஜனநாயக சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உறுதி மேற்கொள்வோமாக. அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற ஒரு வருடமான பிறகு 1966 முதல் முறை நமது தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. முதல் வருடங்களிலிருந்து தேசிய தினம் நாம் அவற்றை எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை விளக்கியத்துடன் நாம் எதிர்காலத்தை மன உறுதியுடன் வரவேற்கும் வலிமையையும் அது நமக்கு கொடுத்தது. கடந்த வருடங்களில் சிங்கப்பூர் உரம் பெற்று வளர தேசிய தினம் மக்களை ஒருமைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் 2 கூறுகளையும் தொடர்ந்து உருவாக்கியது. ஒன்று, நமது இராணுவ படையில் அணிவகுப்பு. நமது தற்காப்பு படைகள் கட்டுழுங்காக உருவானது. அதன் அனைத்து கூறுகளும் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன. இதன் மறுபகுதி குடிமக்களால் ஒருமித்த படைப்புகளால் ஒரு உன்னத கதையாக பகிரப்படுகிறது. அதுவே இப்போது பல முக்கிய கூறுகளுடன் நமது வரலாறு மற்றும் அடையாளத்தை வெளிப்படுத்தும் கதையாக உருவாகி நம்மை மக்களாக ஒன்று படுத்தியுள்ளது. 1980களில் நான் தொடக்கப்பள்ளி மாணவனாக என் பெற்றோருடன் சென்று அணிவகுப்பில் கலந்து கொண்டேன். கடந்த 9 வருடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டுள்ளேன். அந்த அனுபவம் உன்னதமானது. அணிவகுப்பு சிங்கப்பூரின் மேன்மையையும் வலிமையையும் ஒற்றுமையையும் ஒரு நாடாக வெளிக்காட்டுகிறது. இந்த வருடம் முதல் முறையாக நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நாம் பெரிய அளவில் அணிவகுப்பு அல்லது மக்கள் ஒன்று கூடல் இடம்பெறப் போவதில்லை. ஆயினும் தேசிய தின உணர்வை நாம் இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறோம். ஆயினும் சிறிய அளவிலான அணிவகுப்பு காலையில் இடம்பெறுவதுடன் மாலையில் தேசிய தின கொண்டாட்டமும் நடைபெறும். இவ்வாண்டு அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள் மற்றும் படைப்பாளர்களுக்கு என் உயரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தேசிய தின வாழ்த்துக்கள்.
என்றும் சிறப்பாக பல பேசும் திங்கள் போல பருவி போல சிங்கை தீவென்று மொழி வீசி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்றும் சிறப்பாக பல பேசும் திங்கள் போல பருவி போல சிங்கை தீவென்று மொழி வீசும் தாயகம் எழில் சிந்தும் வாழ்வகம் இனம் நான்கு ஒன்றாய் வாழும் சிங்கப்பூரகம் இது எங்கள் தாயகம் எழில் சிந்தும் வாழ்வகம் இனம் நான்கு ஒன்றாய் வாழும் சிங்கப்பூரகம் உரமான கலைகள் உயிரான முடிகள் உறவாடும் அன்பு வீடு திறமான புலமை திருவான தலைமை தேனூரும் இன்ப நாடு உரமான கலைகள் உயிரான மொழிகள் உறவாடும் அன்பு வீடு திறமான புலமை திருவான தலைமை தேனூரும் இன்ப நாடு சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிந்தைக்குள் இன்பம் பொங்கி பாயுதே சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிந்தைக்குள் இன்பம் பொங்கி பாயுதே ஒற்றுமை இங்கில்லை வேற்றுமை எல்லாருக்கும் நலங்கள் செய்யும் சிங்கப்பூரகம் எந்நாடும் ஒற்றுமை இங்கில்லை வேற்றுமை எல்லாருக்கும் நலங்கள் செய்யும் சிங்கப்பூரகம் எத்தனை மாற்றம் அத்தனை ஏற்றும் புதுமைக்கு புதுமை சிங்கப்பூர் அருமாண்டு மொழிகள் சுகமாக மலரும் ஆனந்த நாடு சிங்கப்பூர் எத்தனை மாற்றம் அத்தனை ஏற்றம் புதுமைக்கு புதுமை சிங்கப்பூர் அருமாண்டு மொழிகள் சுகமாக மலரும் ஆனந்த நாடு சிங்கப்பூர் சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிந்தைக்குள் இன்பம் பொங்கிப்பாயுதே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்றும் சிறப்பாக பல பேசும் திங்கள் போல பருதி போல சிங்கை தீவில் தொலைக்காட்சியில பாக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த வருஷம் அந்த வான்குடை வீரர்களை நம்ம வீட்டுக்கிட்டே வர போறாங்க அவங்க கூட நீங்க புகைப்படம் எடுக்கலாம் பேசலாம் எப்படி இது எனக்கு தெரியாம போயிட்டே நான் இப்பவே நான் மீனாட்சிக்கு போன் போட்டு பார்வதிக்கு போன் போட்டு இப்பவே நான் சொல்லிட்டு வான்குடை அவரை வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன் அத்தை இந்த வருஷம் நம்ம எல்லாரும் தேசிய வீட்டிலேயே கொண்டாடலாம் அது மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் தேசிய கொடி அப்படியே ஆட்டிக்கிட்டு வான்குடை வீரர்களை வரவேண்டி என்ன கையால் ஆட்டுறது நாங்க எப்போதுமே சிங்கப்பூருக்கு கொடி ஆட்டுவோம் போட்டிருக்குது 10 வருஷமா போட்டுட்டு நான் போய் அப்படி இருந்து முன்னாடி உட்கார்ந்து அந்த கச்சானையும் திண்டுகிட்டு
பிறந்த நாள், சிங்கப்பூரின் பிறந்த நாளை நான் பார்ப்பேன். இந்த வருஷம் அதுக்காக கொடுத்து வைக்கல, நம்ம வீட்டுல பார்ப்போம். நானும் போய் ஒரு கெட்டா போட சிசில ஒரு கொடியை எடுத்துக்கிட்டு கூட்டு போங்கிட்டு வந்து நிக்கிற பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் வான்புரி வீரத்தில் வர வச்சுட்டு ராத்திரில அந்த கலர் கலரா வெடியெல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு வீட்லயே உட்காந்து கச்சா சாப்பிடுவோம். இல்லை நான் சொல்றது, அந்த வான வேடிக்கையாவது என்னை இப்படி அழைச்சிட்டு போடி பாப்போம், வீட்டிலே பாப்போம். அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஆமால கலர் கலரா வருது. வணக்கம், என் பெயர் ஜவஹர். நான் தமிழகத்துலேருந்து இங்கே சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன். எனது ஊர் வந்து கடலூர் மாவட்டம், சிதம்பரம் தாலுக்கா, நத்தமேடுன்னு ஒரு சிறிய கிராமம். இப்போ நீங்கள் பார்க்குற காணொளி வந்து அதுதான். நாலு பக்கமும் வயல், நெல் வயல், சென்டரில் ஒரு சின்ன கிராமம், அதில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கே வேலை பார்த்து நாங்கள் வேலை பார்த்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி இந்த கூலி வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 10 வருஷமாக நாங்கள் சிங்கப்பூரில் வந்து வேலை பார்த்துருக்கேன். இப்போ டிசம்பர் மாதம் இந்த கொரோனான்னு இந்த உலகம் முழுக்க தெரிய வந்தது. சிங்கப்பூரில் வந்து பிப்ரவரி மார்ச் மாதம் ரொம்ப அதிகமாக இருந்ததால், கொரோனா இஷ்யூ அதிகமாக இருந்ததால் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து லாக்டவுனு அறிவித்தாங்க. லாக்டவுன் அறிவிக்கும்போது நாங்கள் வெளிநாட்டு தொழிலாளர், அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. எங்களை என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். அந்த நேரத்தில் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து சாப்பாடு, தங்கும் இடம், மருத்துவம் ஃபுல்லாக வசதி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவத்தில் எல்லாத்தையும் குறைய கேட்டு சரி பண்ணி எங்களை நல்லா வச்சுருந்தாங்க, வச்சு பார்த்துருந்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கும் மாத சம்பளத்துக்கு வழி பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்டு. இந்த நன்றியை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம், எல்லா தொழிலாளரும் மறக்க மாட்டோம். சிங்கப்பூரில் வந்து எந்த நிலைமையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லா தொழிலாளரும், இந்த வெளிநாட்டு ஊழியர், எல்லா வெளிநாட்டு ஊழியர்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலைமையில் இனிய தேசிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் செல்வேந்திரன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் பகுதியை சேர்ந்தவன். நான் கடந்த 8 வருடங்களாக சிங்கப்பூரில் கட்டுமானத்துறையில் பணியாற்றி வருகிறேன். இந்த கிருமி பரவல் காரணத்தால் கடந்த 4 மாதங்களாக நான் வீட்டிலேயே தங்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் அரசாங்கமும் சிங்கப்பூர் பிரதமரும் எங்களை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவ உபகரண பொருட்கள், உணவு, எங்களது சம்பளம் ஆகியவற்றை முறையாக கொடுப்பதற்காக அதற்கு நான் முதலீடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நாம் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கூட நம் சில மன அழுத்தங்கள் இருக்கக்கூடும் என்று சிங்கப்பூர் அரசாங்கம் அறிந்து ப்ராஜெக்ட் ட்ரம்ப் போன்ற முகநூல் செயலிகள் மூலம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்துகின்றன. இதில் நான் பங்கு பெற்று சில பரிசுகளை வென்றேன். இது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. வணக்கம், வாங்க. வணக்கம், என் பெயர் திருமதி விஜயா மோகன். நான் வந்து ரங்கோலி கோலம் அந்த கலைஞர். ஒரு 50 ஆண்டுகளாக நான் இந்த கோலங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றும் என்று என்பதற்கு இணையாக அது ரொம்ப நல்ல, நீங்கள் செய்யும்போது கோலங்கள் செய்யும்போது உங்கள் மன அமைதி கிடைக்கும். அதுவும் இந்த COVID-19 காலத்தில் நம்ம வந்து ரொம்ப வண்ணங்களை உபயோகப்படுத்தும் போது உற்சாகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுத்து கொடுக்கும். நான் வந்து நம்ம தேசிய தினத்தை குறிக்கும் வகையில் வண்ண நம்ம கொடி வரைந்திருக்கிறேன். அப்புறம் நம்ம தேசிய மலரான வண்டா மிஸ் ஜோக்கியம் அதை வந்து வரைஞ்சிருக்கேன். மூங்கில் ஏன் வரைஞ்சிருக்கேன்னு வந்து, மூங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, உறுதியானது.
அதோட நம்ம மனது உறுதியோடு இருக்கணும்ன்ற வலியுறுத்துறதுக்காக மூங்கில் வரைஞ்சிருக்கேன். ஒளிமயமான எதிர்காலத்துக்காக நம் பாரம்பரிய விளக்குகள் வரைஞ்சிருக்கேன். ஸோ நாம் எல்லாரும் இனிமையாக சந்தோஷத்துடன் இருப்போம், ஒளிமயமாக இருப்போம் என்று இது குறிக்கிறது. நம் பல வண்ணங்களை கொண்டு நம் எண்ணங்களை மாற்றி மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் அனைத்துட மக்களோடும் நம் செங்கை வாழ் மக்களோடும் சேர்ந்து நம் தேசிய தினத்தை கொண்டாடுவோம். எல்லோருக்கும் வணக்கம். வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றட்டும். வணக்கம். நான் தான் மீனாட்சி சபாபதி. இதற்கு முன்னால நான் வந்து தேசிய தின வர்ணனை செய்திருக்கிறேன் பல முறை ஒரு ஊடகவியலராக இருந்த பொழுது. தேசிய தின அணிவகுப்பின் போது
குடும்பமாக சேர்ந்து அங்கு பாடாங்கில் நின்றவாறு தேசிய பற்றுறுதி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்படி பலவிதமான தேசிய தினங்களை நான் பல்வேறு விதமாக கொண்டாடி இருக்கிறேன். இந்த ஆண்டு வித்தியாசமான ஒன்று. இந்த முறை நிறைய முகக்கவசங்களோடு கொண்டாட வேண்டிய சூழல். எது வந்தாலும் சரி, எந்த சூழலிலும் நம்முடைய நாட்டுப்பற்று மட்டும் குறையவே குறையாது. ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த நாட்டை உலகத்திலேயே தலை சிறந்த நாடுன்னு சொல்வோம். ஆனா அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாத நிலைமை தொடர்ந்து இருக்குமா? அது கேள்விக்குறிதான். அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வரலாம், இப்ப கோவிட் வந்த மாதிரி. ஆனா எது வந்தாலும் மறுபடியும் அதிலிருந்து மீண்டெழுந்து ஏற்கனவே உள்ள அதே வளமான நிலைமையை கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மிகச்சிறந்த நாடாக கருதப்படும். அப்படின்னு சொல்வது நான் அல்ல, திருவள்ளுவர். கேடறியா கெட்ட விடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை, இது திருக்குறள். கேடு இல்லாதது நல்லது. அப்படியே கெட்ட விடத்தும் ஒரு பிரச்சனை வந்த போதும் சமாளித்து அதே வளமான நிலையை கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. இப்படி சொன்ன வள்ளுவர் மறைமுகமாக சொல்லும் கருத்து என்னவென்றால், நாட்டில் உள்ள அனைவரும் அதற்கு பங்காற்ற வேண்டும் என்பதுதானே. நாட்டுக்கு நம் பங்கை ஆற்றுவோம். அனைவருக்கும் இனிய தேசிய தின வாழ்த்துகள். வணக்கம் நேயர்களே, திருமதி பாக்யமூர்த்தி பேசுகிறேன். இந்த தருங்கம்பாடி தாலாட்டு பாட்டு, அது ஒரு தேசிய பக்தி பாடல். அந்த பாட்டு நான் பாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அது என்னுடைய பாக்கியம். அந்த காலத்திலே திரு அமலதாசன் அவர்கள் எழுதி திரு ரே சண்முகம் அவர்கள் இசையமைத்தார். ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு, நல்ல கருத்துள்ள பாட்டு. அந்த பாட்டு நான் பாடுறச்சு, அந்த காலத்திலே யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? திருமதி யசோதா சோமசுந்தரம் கீபோர்டு வாசித்தார், செய்வி அவர்கள் ஃப்ளூட் வாசித்தார், அண்ட் மணி அவர்கள் தபலம், ரவி அவர்கள் செக்ஸோஃபோன். இவங்களெல்லாம் மறக்க முடியுமானா? என்றென்றும் இந்த பாட்டில் இந்த இசை மூலமாக அவங்க இன்னும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நினச்சிட்டு இப்போ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களோடு பாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, ஒரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அந்த பாடல் அருமையான பாடல், நீங்களும் கேட்கணும், ரசிக்கணும். ஸோ இந்த நாள் அன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் தேசிய தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். Thank you.
நம்ம தேசிய தினத்தை கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறோம். அது வந்து ஒரு சுதந்திர நாள். இந்த சுதந்திர நாள் அடைந்தது வந்து August 9th. அதுதான் என் பிறந்த நாளும் கூட. அந்த நாள் நான் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா இவங்க பல இன மொழி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள். ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம், பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் அடைஞ்சோம், மலேசியாலேருந்து பிரிஞ்சோம். நம்ம அந்த மனுஷாலையும் பிரிஞ்சு நம்ம அந்த பயத்தில் இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு வெறி, அந்த மாதிரி நம்ம நல்லா முன்னேறுவோம் அப்படின்னு ஒரு வெறியில் நம்ம முன்னேறினோம். நாம் வந்து பல கஷ்டங்களை கடந்துட்டோம். இப்போ வந்து எல்லா கஷ்டத்தையும் உரியடித்து நம்ம வந்து நல்லபடியாக இருக்கோம். நீங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். முக்கியமாக இங்கே வர தேசிய தினம், 55th தேசிய தினம் கொண்டாட போகிறோம். அதையும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நம்ம நேரப்பையை பார்க்க முடியாமல் இருந்தாலும் ஒன்றா வந்து இப்போலாம் வந்து தொழில்நுட்பம் ஏறி போச்சு, ஜூமு டெக்னாலஜி டீம்ஸுக்கிறாங்க. அந்த வழியாக நம்ம வந்து நம்ம ஒரு அற்புதமான தேசிய தினத்தை கொண்டாடுவோம்.
வணக்கம். நான் இளங்கோ, கேசரினா கரியின் உரிமையாளர். கடந்த 6 மாதங்களாக நாம் சிங்கப்பூரர்கள் பல இன்னல்களை இந்த COVID-19 சிச்சுவேஷனில் சந்திச்சிருக்கோம். அதை வந்து நாங்களும் பல புத்தாக்க முயற்சிகளோடு தொழிலில் பல வித்தியாசங்களை செய்து முயன்று வந்து நன்றாக செய்திருக்கிறோம். அதே போல் நீங்களும் இச்சூழ்நிலையை நன்றாக சமாளித்து முன்மேன்று நல்ல முயற்சியோடு வாழறதுக்கு என்னுடைய மனமார்ந்த தேசிய தின நாள் வாழ்த்துக்கள். என்ன கலை அமரா, நம்முடைய தேசிய கொடி அந்த கம்பத்துல எவ்வளவு அழகா கம்பீரமா பறக்குதுன்னு பாத்தியா? ஆமா கலை, இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு பாரு. அமரா, நம்ம தேசிய கொடியில அந்த வெள்ளை சிகப்பு நிறம் எதை குறிக்குது? கலை, சிவப்பு நிறம் வந்து சகோதர தன்மையையும் சமத்துவத்தையும் குறிக்குது. நமது கொடியின் வெண்மை நிறம் நமது நாட்டின் தூய்மையையும் நமது நல்லொழுக்கத்தையும் காட்டுது. சரி, அப்ப அந்த பிறைநிலா 5 நட்சத்திரம் இது எதை குறிக்குது? கலை, பிறைநிலா வந்து நமது நாடு இளம் நாடு, வளர்ந்து கொண்டே இருக்கும் நாடுன்னு குறிக்குது. அந்த 5 நட்சத்திரங்கள் ஜனநாயகம், சமாதானம், சமத்துவம், நீதி, முன்னேற்றம் ஆகியவற்றை பிரதிபலிக்குது. பரவாயில்லையே, சரியா சொல்லிட்ட, உனக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி கலை. இப்ப நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளு. நம் சிங்கப்பூர் வந்து தேசிய தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நம் சிங்கப்பூருக்கு என்ன வயசு? நமது சிங்கப்பூருக்கு இப்ப வயது 55. சரியா சொல்லிட்டா? கரெக்டா சொல்லிட்ட கலை. சரி, இந்த சந்தோஷத்தோட நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோமா? போகலாமே.
பார்க்கும்போது இது வந்து லிக்விட் கேஷ். இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இதுக்கு எல்லா மொழியும் தெரியும். நீங்கள் வந்து இது கோல்டு போய் கொடுத்தா நம்ம கேஷ் வேணும் அப்படிங்கிறது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அது மாதிரி கோல்டு வந்து ஈஸியாக நம்ம லிக்விடேட் பண்ண முடியும் கேஷாக. இன்னொன்று என்னென்னா, அதே இப்போ நிலத்துலையோ இல்லை இதுலேயோ போட்டால் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ கொஞ்சம் ஸ்லோ. பட் அதே இது இப்போ உள்ள கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $80 கிட்ட வரப்போகுது. அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எனக்கு கோல்டு நம்ம வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் 2009 இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இது என்னென்னா, இப்போ நீங்கள் மாதம் மாதம் $100 மினிமம் அதை கட்டினீங்கன்னா 12 கட்டும் போது $1200 நீங்கள் கட்டியிருப்பீங்க. இப்போ 13வது மாதம் நம்ம வந்து ஒரு $100 போனஸ், நீங்கள் என்ன தொகை ஒரு மாதத்துக்கு கட்டுறீங்களோ அந்த தொகையை நாங்கள் போனஸாக கொடுப்போம். ஸோ 1200 கட்டியிருப்பீங்க, நம்ம 100 சேர்த்து 1300 நீங்கள் நகை எடுக்கலாம். இது ஒரு நல்ல சேமிப்பு திட்டமாக இருக்குதுன்னு நிறைய பேரோட ஃபீட்பேக். எல்லாரும் இந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்படணும் என்று ஆசைப்படுகிறேன். நம் குடும்பமாகவும் சமூகமாகவும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் கடந்து போகும். நம்ம சிவகுமார் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் கடந்து போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும், நம்ம இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அனைவரும் நம்ம இந்த தடவை ஆன்லைன் மூலமாக பார்க்க போகிறோம் நேஷ்னல் டே பரேடில். அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். அமரா, நம்மளோட அமைப்பு பற்றி அதன் நோக்கத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம்.
பேசலாமே கலை. சரி அமரா, புத்தாக்க இந்திய கலையகம் பல சிந்தனைகளோட உருவாக்கம் கண்டிருக்கும் லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனம், அது தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா தெரியும் கலை. அது மட்டும் இல்ல, தரமான மாறுபட்ட அனுபவங்களை வழங்கும் ஒரு கலைப்படைப்பு. அது மட்டுமா, விண்ணியல் முறையில பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைகளை நம்ம கத்துக்கலாம். அது மட்டும் இல்ல கலை, நானு மின்னாக்க நுணுக்கங்களை கத்துக்கிட்டு வரேன். நான் மட்டும் இல்ல, புகைப்படங்களை எப்படி அழகுபடுத்துவது, கணினிய பயன்படுத்தி பாடலை எப்படி பதிவு செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன். வாவ், சரி கலை, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இப்ப நம்ம அடுத்த அங்கத்துக்கு போகலாமா? போகலாமே. வா. அப்பா அம்மா கிட்ட டீச்சர்ஸ், எங்க அப்பா அம்மாக்கு 5 பிள்ளைங்க, நான் 4வது பொண்ணு. சிங்கப்பூர்ல புதியோர் பராமரிப்பு இல்லம் எல்டர்லி நர்சிங் ஹோம்ல ஒர்க் பண்றேன். இங்க நிறைய சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் தங்கி இருக்காங்க. அவங்கள பராமரிக்கிறது, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி தர்றது என்னோட வேலையில ஒண்ணு. இந்த கஷ்டமான காலத்துல சிங்கப்பூர் எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, 5-star ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சு எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்ட சிங்கப்பூருக்காக என்னுடைய தேசியத்தின இனிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் மற்றும் தேசிய தின வாழ்த்துக்கள். அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். மேலும் தொடர்ந்து நலமாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த சோதனையான ஒரு ஆண்டு. COVID-19 எனும் நோய் நம்மை சூழ்ந்துள்ளது. எப்போது இந்நோய் நீங்கும் என்பதே அனைவரின் கேள்வியாகும். இந்நோயினால் நாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம். நமது வாழ்வாதாரம், பொருளியல் நிலை, வாழ்க்கை முறை போன்ற அம்சங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கும் நமது அரசாங்கம் பல வகையான உதவிகளை வழங்கி வருகிறது. நாம் அனைவரும் இப்போன்ற உதவிகளால் நமது வாழ்க்கையை ஓரளவிற்கு சரி செய்ய ஆவண செய்வோம் என கேட்டுக்கொள்கிறேன். சமூக அமைப்புகளும் இந்த நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கலைஞர்கள், தொண்டு ஊழியர்கள் போன்றோர் மொழிக்கும் கலைக்கும் ஆற்றும் பங்கினை தொடர்ந்து செய்ய பல தடைகள் ஏற்பட்டுள்ளன. வெளியில் நிகழ்ச்சிகள் நடத்துவதில் பிரச்சனை, மக்கள் கலைஞர்கள் பார்வையாளர்கள் கூடுவதும் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் நிறைய உள்ளன. இவற்றையெல்லாம் தாண்டி புத்தாக்க இந்திய கலையகம் கலைத்தூரிகை எனும் நிகழ்ச்சியை வரும் August 9th நடத்த உள்ளது. இது போன்ற நிகழ்ச்சிகளை புத்தாக்க இந்திய கலையகம் நடத்துவது வரவேற்கத்தக்கது. தங்கள் அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து உங்கள் பணியை செவ்வனே செய்யுங்கள். மேலும் உங்களை போல் சிங்கவியில் பல கலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உள்ளன. இவற்றோடும் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சிகளை படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றுமையே பலம். கலைஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இது போன்ற நிகழ்ச்சியை இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் எனது தேசிய தின வாழ்த்துக்களை கூறி புத்தாக்க இந்திய கலையகத்திற்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமிர்தங்கம்
வாசிப்பது வந்து எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஆசை, மிகவும் ஒரு பெரிய ஆசை. அதுவும் இல்லாமல் இந்த இந்த மிருதகம் வாசிப்பது வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதில் வரும் மகிழ்ச்சி ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த கலையை, என் அறிவை நான் மற்ற இளைஞர்களிடம் கொடுப்பது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் தான் நான் சிறு வயதிலிருந்து மிருதகத்தை கற்று வந்துள்ளேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக மிருதகத்தை வந்துள்ளேன். ஆனால் மிருதகம் வாசிப்பது வந்து ஒரு அது வந்து கற்றுக்கொள்வது ஒரு முடியாத ஒரு இது, அதுக்கு வந்து அளவே இல்லை. சிங்கப்பூர் தேசிய தினம், அது எனக்கு வந்து ஒரு பெரிய நாளாக கருதுகிறேன். சிங்கப்பூர் நான் பிறந்த வருடம் வந்து 1974. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆயுள்ளன. அந்த 40 வருடங்களில் சிங்கப்பூர் இந்த நிலைமையில் இருப்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மேலும் நான் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் கலையை இன்னும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு அருமையான கலை. சிங்கப்பூர் வசிக்கும் அனைவருக்கும் என் இனிய தேசிய தின வாழ்த்துக்கள். நீர் வழியில் மாற்றினான்
நேற்றுவதையே மாற்றினான் கண்ணெதிரே தோன்றினான். வணக்கம் பெண் போலார் எத்தகதாகி அது கேட்டால் ஆட்சி விளைவது நாடு கல்லா வெள்ளை நூலும் தக்காளி தாழ்வில்லா செங்கலும் சேர்வது நாடு ஒரு பசியும் ஓவா பிணையும் செல்பட்டையும் சேராது என்பது நாடு எழுப்புனாலும் வாய்ந்த மலையும் வலுப்புனாலும் வல்லலையும் நாட்டிற்கு உறுப்பு நாடன்பே நாடா வலுத்தனும் நாட்டல்ல நாடு வளர்த்தனும் நாடு. நன்றி வணக்கம். சிங்கப்பூரின் முதல் தேசிய தின அணிவகுப்பு சிங்கப்பூர் படாங்கில் நடைபெற்றது. அந்த அணிவகுப்பில் பல தரப்பட்ட மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள். இந்த அணிவகுப்பில் 23,000 பேர் கலந்து கொண்டனர். அது ஒரு பெரு சாதனை அந்த 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 காலகட்டத்தில். ஏன்னா முதல் முறையாக செஞ்சுருக்காங்க சிங்கப்பூரில். அப்போது இருந்த பிரதமர் திரு லீ குவான் யூ, கலாச்சார அமைச்சர் திரு ராஜரட்னம், நிதி அமைச்சராக இருந்த கோ கிங் ஸ்வீ போன்றோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அந்த 23,000 பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் நானும் ஒருவனாக கலந்து கொண்டு எனது சிறிய பங்கை அளித்தேன். வாழ்நாளில் நாம் என்னென்னமோ சாதிக்கிறோம். ஆனால் சிங்கப்பூரின் முதல் தேசிய அணிவகுப்பில் நானும் ஒரு பங்காக இருந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி.
என் பெயர் சங்கர். முதலில் சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேசிய தினம் என்று சொல்லும் போதே எனக்கு பல நினைவுகள். முக்கியமாக ஆகஸ்ட் 9, 1965 அன்றுதான் நாம் மலேசியாவிலிருந்து பிறந்தோம். நான் பள்ளிக்கூடத்திலேருந்து வீட்டுக்கு வருகிறேன், நியூஸ் காமிக்கிறாங்க. நியூஸ் காமிச்சு பிரிஞ்சாச்சு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லோரும் ஒரு பயந்த நிலையில் இருந்தோம். அந்த சாயந்தரம் தான் வந்து அது லீக்வானி அவர்களின் பேட்டி இந்த பத்திரிகையாளருக்கு கொடுக்கிறார்கள். சார், சிங்கப்பூர் ஃப்ரம் மலேசியா, இட் வில் பி அ மோமெண்ட் ஆஃப் ஆங்குவிஷ். ஐ மீன் ஃபார் மீ இட் இஸ் அ மோமெண்ட் ஆஃப் ஆங்குவிஷ் பிகாஸ் ஆல் மை லைஃப் You see, the whole of my adult life எல்லோருக்கும் தெரியும், இட்ஸ் வெரி இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம். அவர் வந்து நினைத்து அழுதார் எல்லார் முன்னாலும். அதன் சூழ்நிலை அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் ஆஃப் த ப்ரோக்ராம், டைரக்டர் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் அப்போ வந்து பிஎஸ் ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் சில பேருக்கு தெரியும், ஹை கமிஷனராக இருந்து அவர் மகன் பிலகரியோட இன்று ஹை கமிஷனராக இருந்திருக்கார். அந்த சீன் வந்த உடனே அவரால் அடக்க முடியல, திரு லீ அழுதுட்டார். அந்த கேமரா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னாங்க. இவர் லீ சரின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டாப் பண்ணாமே ஓடிட்டு இருந்தது. ஏன்னா இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைஃப் இல்லை ரெக்கார்டட் ப்ரோக்ராம். கடைசியில் அவர் சொல்கிறார், லீ கோனி அதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க, நல்லா இருக்காது ஆடியன்ஸ் மக்களுக்கு முன்னாடி நான் அடையிறது. இஸ் இஸ் நோ மிஸ்டர் லீ, தட் இஸ் ராங். உலகத்துக்கு மக்களுக்கு நம் சிங்கப்பூர்களுக்கு தெரியணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாடை உருவாக்கி மலேசியாவில் சேர்ந்து இன்று விளக்கப்பட்டு விட்டோம். அது வந்து எல்லோருக்கும் புரியணும். ஐ எம் கோயிங் டு ப்ராட்காஸ்ட் இட் லைஃப் வித்தவுட் கட்டிங் ஷோயிங் யூ கிரைங் இன் ஃப்ரண்ட் ஆடியன்ஸ்னு ஒத்துக்கிட்டார் கடைசியில் லீ. அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு எப்பவுமே நினைவு வரும். இன்றைய காலகட்டத்தில் தேசிய தினம் இன்றும் ஒரு முக்கியமான தினம். கோவிட் உள்ள இந்த காலகட்டத்தில் இவ்வளோ சந்தோஷமாக சிங்கப்பூரில் கொண்டாட முடியும்னுட்டு அரசாங்கம் நிரூபித்திருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 9 தேதி
நாட்டு பற்றை காட்டுவதற்கு எல்லோருக்கும் நான் ஃப்ளாக் முன்னாடி நின்றுட்டு தேசிய கீதம் டிவியில் சேர்ந்து பாடப்போகிறேன். எல்லோருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஞானம் ஜீவா. 55வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் சிங்கார சிங்கப்பூருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பேரின் புகழும் பெற்று திகழும் நம் சிங்கை ஒரு காலத்தில் ஒரு சிறு மீன்பிடி கிராமமாக இருந்தது. பலமொழி பேசும் பல இன மக்கள் ஒன்றுபட்டு செயல்படும் நம் நாடு பசுமையும் தூய்மையும் பெற்று திகழ்கிறது. தொழில், கல்வி, பயணம், மருத்துவம், தற்காப்பு என பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்று விளங்குகின்றது. உலகிலேயே மிக சிறந்த விமான நிலையத்தை பெற்றுள்ள நம் நாட்டிற்கு பல சுற்றுப்பயணிகள் வந்து செல்கின்றனர். இத்தகைய சிறப்புகளை பெற்றுள்ள நம் சிங்கை சிங்கார சிங்கையில் வாழ்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது உள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உணவுத்துறையில் எங்களால் தன்னிறைவாக சிங்கப்பூர் தன்னிறைவாக இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி உள்ள நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு பங்கு ஆற்றவங்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிங்கப்பூர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தேசிய தின வாழ்த்துக்கள். ஏன் எல்லாரும் வராங்க தெரியுங்களா? பிஸ்னஸ் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் உண்டு. உங்கள் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். வணக்கம். என்னுடைய பேர் ஸ்ரீதேவி. தற்போது நான் சென்னையில் இருக்கிறேன். நானும் என்னுடைய பொண்ணுங்களும் 2017 சென்னைக்கு வந்தோம். வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சிங்கப்பூருக்கு வீடு திரும்புவோம். என்னுடைய கணவர், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மாமியார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையுமே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்து ஒரு 2 மாதங்கள் அவங்களோட பொழுதை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு திரும்பி வீடு திரும்புவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களால் வீடு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த COVID-19 நாங்கள் மூவருமே ஒரு விதமான குடும்பத்தாரோடு எங்களுடைய டைம், எங்களுடைய பொழுதை நாங்கள் கழிக்க முடியாத ஒரு காலகட்டங்கள். சிங்கப்பூரில் உள்ள ரொம்ப ரொம்ப ஃபேமஸான உணவு வகைகள், அதாவது சிக்கன் ரைஸ், சாத்தே, லக்ஸா, பீகுன் கோரிங், நாசி கோரிங், இந்த மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் நாங்கள் செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த காலகட்டங்களை சந்தோஷமாக கழிக்கிறோம். இந்த COVID-19 மூலமாக நாங்கள் என்ன ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே இப்படி ஒரு காலகட்டங்கள் அமையாது. அதாவது இது ஒரு கஷ்ட காலமாகவே இருந்தாலும் இந்த கஷ்ட காலங்களில் நம்மளுக்கு, அதாவது குடும்பத்தாரோடு நம்மளுக்கு நமக்கு ஒரு டைம், அதாவது நேரம் நல்லா ஸ்பெண்ட் டைம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இந்த வாய்ப்பினை அளித்த புத்தாக்க இந்திய கலையகம் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இலங்கையிலிருந்து ரகுநாதன் பேசுகிறேன். சிங்கப்பூர் மக்களுக்கு என் இனிய தேசிய தின நல்வாழ்த்துக்கள். 1987 சிங்கப்பூருக்கு வேலை நிமித்தம் வந்த நான் திரு ரே சண்முகம் அவர்களுடைய நட்பு மூலம் ஒரு பாடகனாகவும் இசைக்கலைஞனாகவும் புகழ்பெற்று பல நல்ல இசை நண்பர்களையும் நல்ல நட்புகளையும் ஏற்படுத்தி கொண்டேன். நான் அங்கு பணியாற்றிய 3 வருட காலத்தில் சிங்கப்பூர் மக்களின் நல்ல ஆதரவையும் அன்பினையும் பெற்று மிக பிரபலையும் பெற்ற ஒரு பாடகனாக திகழ்ந்தேன். அதற்கு நான் சிங்கப்பூர் வாழ் அனைத்து நல்லுறவுகளுக்கும் என் அன்பையும் அன்பின் பணிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அந்த மூன்று வருட காலங்களில் என்னிடம் சிங்கப்பூரில் தற்பொழுது பிரபலமாக இருக்கின்ற நிறைய பல பாடல்கள் என்னிடம் இசை கற்றுக்கொண்டார்கள். அதிலே குறிப்பிட்டு சில பேர்களை சொல்ல முடியும். டி கே மோகன், சூரியமூர்த்தி, ராஜேந்திரன், மலர்மொழி, சௌந்தரவல்லி, ரகுமான், கிருஷ்ணசாமி, இன்னும் பல பிள்ளைகள் என்னிடம் இசை பயந்திருந்தார்கள். அந்த வகையில் எனக்கும் சிங்கப்பூருக்கும் 81 ஆண்டிலிருந்து இந்து வரை ஒரு நீண்ட தொடரும் நட்பும் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சிங்கப்பூர் மக்களுக்கு என்னுடைய தேசிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, காலவாயனோடு பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே. பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே.
தரவரி தரி தரி தரிசனி தபமகரி தமகரி பமகட பமகரி மக பமத பமபதனிதம் தாக்கத்தாதி தாக்கிட்ட ஜிம்மி தாதி திமித்த தாங்கட கிடக்கிற தொங்கி கிடக்கிற தொங்கி கிடக்கிறதா தஜம் தஜம் தரிகிறதா நீ தரிகமா தொங்கிட தெரிகிறதா கரிசம் தெரிகிறதா பதனி சீக்கிரம் முடிய போகுதே நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அமரா. எனக்கு தான் கவலையா இருக்கு கலை. ஆனா நம்ம படைப்பாளர்கள் சிறப்பா அந்த நிகழ்ச்சியை படைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப நன்றி சொல்லும் தருணம். ஆமாம் கலை. சரி, நம்முடைய நன்றி IMDA பிக்சர் ஸ்டுடியோ, அப்புறம் கார்டன்ஸ் பை த பே, அப்புறம் நம்பர் ஒன் மவுண்ட் கேவ் நிறுவனங்கள் நமக்கு ஒளிப்பதிவு செய்ய அருமையான இடத்தை வழங்கியதுக்காக அவங்களுக்கு நம்முடைய நன்றி. அது மட்டும் இல்ல கலை, புத்தாக்க இந்திய கலையகம் படைத்த அனைத்து படைப்பாளர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். அக்கரச்சீமை அழகினிலே மனமாடு கண்டேனே, அக்கரச்சீமை அழகினிலே மனமாடு கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே, புதுமையிலே மயங்குகிறே, அக்கரச்சீமை அழகினிலே மனமாடு கண்டேனே, அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே. சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிந்தைக்குள் இன்பம் பொங்கி பாயுதே. கலைத்தோரிகை உங்களுக்காக கனிமுகத்தை காட்டினான்
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் செல்வி, நம்மளுடைய புத்தாக்க இந்திய கலையகம் வழங்கும் கலை தூரிகை தேசிய தின கலை நிகழ்ச்சி. வருது புத்தாக்க இந்திய கலையகம் தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி இணையத்தில் உங்களுக்காக.